அனைவருக்கும் வணக்கம். பேராசிரியரின் 105வது பிறந்த நாளையொட்டி சில இணைய வழி கருத்தரங்கங்கள் நடைபெற்றன. 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகள் நடத்த ஏற்பாடுகள் செய்யுங்கள். ஆந்திர மாநிலம் திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம், தமிழ்நாடு காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம், ஆந்திர மாநிலம் குப்பம் திராவிட பல்கலைக்கழகம், தமிழ்நாடு ஆசிரியர் கல்வியியல் பல்கலைக்கழகம் ஆகிய 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து ஒத்துழைப்பு நல்க முன்வந்தன. தலைப்புகளை தேர்ந்தெடுத்தல், 105 சொற்பொழிவாளர்களை தேர்ந்தெடுத்தல் இன்ன பிற திட்டமிடும் செயல்களிலும் இவ்வைந்து பல்கலைக்கழகங்களும் சீரிய பணியாற்றி உதவுகின்றன. பேராசிரியரை அறியாத தமிழ் அறிஞர்களோ, தமிழ் கல்வி நிறுவனங்களோ, தமிழ்நாட்டு சமய பெரியோர்களோ, சமய கல்வி தழைக்க பாடுபடும் சமய அமைப்புகளோ தமிழ்நாட்டில் இல்லை என்று கூறினால் அது மிகையாகாது. அடிப்படையில் ஒரு கல்வியாளரான பேராசிரியர் முனைவர் நா. சுப்புரெட்டியார் அவர்கள் எளிய வேளாண் குடியில் பிறந்து தன் முயற்சியால் பயின்று ஆசிரியராக தன் பணியை தொடங்கி பேராசிரியர் வரை உயர்ந்தவர். திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில், அதாவது தமிழ்நாட்டுக்கு அப்பால் இன்னொரு மாநிலத்தில் அமைந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறையை உருவாக்கி அதன் துறை தலைவராக பொறுப்பு வகித்தவர். பல பல்கலைக்கழகங்களிலும் சிறப்பு நிலை பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். பண்டைய தமிழ் கல்வி மரபில் வேரூன்றி நவீன கல்வி பயிற்றல் முறைகளில் தேர்ந்தவர். பல ஆய்வாளர்களை உருவாக்கியவர். வாழ்நாள் முழுவதும் எழுத்தும் பேச்சுமாக வாழ்ந்தவர். 136 நூல்களை படைத்து பன்முக ஆளுமையாக மிளிர்ந்தவர். பேராசிரியர் நா. சுப்புரெட்டியார் பல்கலை வித்தகர். வாழ்நாள் முழுக்க எழுதி குவித்தவர். அவருடைய ஆய்வுக்களம் விரிவானது. தொல்காப்பியம், நன்னூல் என இலக்கணங்கள் தொடங்கி சங்க இலக்கியம், நீதி இலக்கியம், காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சித்தர்கள் வரை நீண்ட ஆய்வு பயணம் செய்தவர். சமய உலகை மெய்யியல் நோக்கில் அலசியவர். சைவம் வைணவம் இரண்டின் ஆழத்தையும் கண்டு உணர்த்தியவர். ஒரு படைப்பு வந்ததும் அதனை உடனே திறனாய்வு செய்து நூல் வெளியிடும் ஒரு நல்ல மரபினை தமிழுக்கு தோற்றுவித்தவர் பேராசிரியர். மேலும் அறக்கட்டளை சொற்பொழிவுகளை உடனேயே நூலாக்கம் செய்யும் மரபினையும் தமிழ் இலக்கிய உலகிற்கு காட்டியவர் பேராசிரியர். தமிழ் இலக்கிய பரப்பில் எல்லா துறைகளிலும் மட்டுமல்ல, எல்லா நெறிகளிலும் இயங்கிய ஓர் ஆளுமையை காண முடியாது என்பது திண்ணம். அன்னாரின் 108 நிகழ்வுகளாக தமிழகமெங்கும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பெற்றது. பேராசிரியரின் 100 குழு தமிழகமெங்கும் நடத்திய 108 நிகழ்வுகள் அகில இந்திய சாதனையாக அங்கீகரிக்கப்பெற்றுள்ளன. 100 பேராசிரியரின் தமிழ் திறத்தையும் அறிவு நுட்பத்தையும் வெளிக்கொணரும் பொருட்டு 12 நூல்கள் வெளியிடப்பெற்றன. அவரது 100 நூல்கள் இந்திய அரசு நல்கிய ISBN எண்களுடன் மின் நூல்களாக மாற்றப்பெற்று archive.org என்ற இணையதளத்தில் அனைவரும் பதிவிறக்கம் செய்யும் வகையில் அமைக்கப்பெற்றுள்ளன. பேராசிரியரின் படைப்பான கவிஞர் வாலியின் இராமானுஜ காவியம் ஒரு மதிப்பீடு எனும் நூலை பேராசிரியரின் 100 பின்பும் இராமானுஜரின் 1000வது ஆண்டிற்கு பின்பும் 100 குழு 2018 வெளியிட்டது. ராஜாஜி அவர்கள் தனது அணிந்துரையில் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தி டிஃபிகல்டிஸ் ஆஃப் அ டிரான்ஸ்லேட்டர் ஆஃப் சயின்டிஃபிக் புக்ஸ் அண்ட் ஐ டெண்டர் மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் to Professor N. Subbureddiyar on his having won the prize for the best translations of
ஹைசன்பர்க்ஸ் நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். ஆந்திர பல்கலைக்கழக மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் சீனிவாச ஐயங்கார் தனது அணிந்துரையில் ஸ்காலர், டீச்சர், ஆர்கனைசர் ஆஃப் டீச்சிங்ஸ் 7th இன் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேச்சர், டிசமினேட்டர் ஆஃப் நாலேஜ் அபவுட் வைஷ்ணவா ரிலீஜியன் அண்ட் ஃபிலாசபி, வெல் இன்ஃபார்ம்டு அண்ட் அனிமேட்டட் கைட் டு த 100 ஹாலோடு வைஷ்ணவா ஸ்ரைன்ஸ் இன் சவுத் இண்டியா, ப்ரொஃபஸர் சுப்ரெட்டியார் இஸ் அ மேன் ஆஃப் மெனி பாட்ஸ் என்று குறிப்பிடுகின்றார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இந்த 105 தொடர் இணையவழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் மேற்குறிப்பிட்ட 5 பல்கலைக்கழகங்களும் இணைந்து நடத்துகின்றன. தாய் தமிழுக்கும் தமிழ்தாய் உறவுகளுக்கும் வணக்கம். தாய்மொழியாம் தெலுங்கையும் உயிர்மொழி தமிழையும் கற்றவராம், திராவிடன் பல்கலையில் தமிழுக்கு அரியணை தந்தவராம் ஐயா நா சுப்ரெட்டியார். பேராசிரியரின் நினைவினை போற்றும் வகையில் இணைய வழியில் 105 தொடர் இணைய வழி சொற்பொழிவுகளை நா சுப்ரெட்டியார் 100 கல்வி அறக்கட்டளையுடன் 5 பல்கலைக்கழகங்கள் இணைந்து நடத்துகின்றன. இந்த இணையவழி சொற்பொழிவுகளின் சிறப்புகள் 105 முனைவர் பட்ட பேராசிரியர்கள், 105 கல்லூரிகள், 105 தலைப்புகள், 105 சொற்பொழிவாளர்கள், 105 சொற்பொழிவுகள். இன்றைய சொற்பொழிவாளர் முனைவர் என் சுலோக்ஷனா அவர்கள், உதவி பேராசிரியர், நவீன இந்திய மொழிகள் துறை, உலகளாவிய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், சென்னை. தலைப்பு: பாவேந்தரின் உவமைத்திறன். பாவேந்தரின் உவமை திறனை விளக்க வாருங்கள் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். இப்படி ஒரு வாய்ப்பினை நல்கிய சுப்ரெட்டியார்னா சுப்ரெட்டியார் அவர்களின் அறக்கட்டளை என் வழியாக தொடர்ந்து சொற்பொழிவுகளை பல்வேறு ஆளுமைகளை கொண்டு நிகழ்த்தி அதனை காணொளி வழியாக காட்சிப்படுத்தும் குழுவினர் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துகளும். இன்றைய தலைப்பாக பாவேந்தரின் ஊமைத்திறன் குறித்து பேசுவதாக என்னுடைய உங்களோடு பகிர்ந்து கொள்வதாக இந்த பதிவு. பாவேந்தர் அப்படின்னு சொன்னாவே நாம் 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களில் புதுவை கவிஞர், புதுமை கவிஞர், புரட்சி கவிஞர் என அனைவராலும் பாராட்டக்கூடியவர். மேடைதோறும் அவருடைய கவிதைகளை முழங்கக்கூடிய ஆற்றல் பெற்ற ஆளுமைகளால் கைவரப்பெற்ற கவிதைகளாக பாவேந்தரின் கவிதைகளை இருக்கிறது. மக்கள் கவிஞர் இன்குலாப் அவர்கள் கூட சொல்வார்கள், பாராட்டுவோனுக்கு அவன் பாவேந்தன், என்னை போன்ற போராடுவோனுக்கு புரட்சி கவிஞன் அப்படின்னு சொல்வார். அதே போலதான் பாவேந்தரனுடைய கவிதைகள் அத்தனையுமே புரட்சி சிந்தனைகளை விதைக்கக்கூடிய ஒரு கவித்துவமான உணர்ச்சி மிக்க சொற்களை கையாளக்கூடிய தமிழ் திறம் அவர்கிட்ட இருந்தது. அதனால் அவர் சொல்கிறார், கண்ணல் பொருள் தரும் தமிழே, நீ ஓர் பூக்காடு நான் ஓர் தும்பி அப்படிங்கிறார். அதே போலதான் தேனுக்கும் தமிழே, நீ கனி நான் கிளி, வேறென்ன வேணும் இனி என தமிழை தன் உயிரென்பேன் அப்படின்றது போல தமிழை உயிராக நேசித்த கவிஞர்கள் புரட்சி கவிஞர், ஒரு பெண்ணுரிமைக்காக குரல் கொடுத்த ஒரு பகுத்தறிவு கவிஞர், இப்படித்தான் என்று சொல்ல வேண்டும். ஏனால் பெண்கள் எல்லாம் ஒரு காலகட்டத்தில் அன்னத்தை போன்ற நடை, அன்னம் போன்ற நடை, முத்துப்பல், மின்னல் இடையால், கொடியிடையால் என பல்வேறு இந்த பதுமைகளாக பார்க்கக்கூடிய சூழலில் இருந்து பெண்களை ஒரு பகுத்தறிவு பெண்ணாக, புரட்சி பெண்ணாக, ஒரு புதுமை பெண்ணாக வளர்வதற்குரிய போற்றக்கூடிய சூழலை கொடுத்தவர் பாவேந்தர் என்றால் அது மிகையல்ல. அப்படிப்பட்ட பாவேந்தருடைய கவிதைகள் அப்படின்ற பார்க்குறப்ப அவர் பாவேந்தர் கவிதைகள் வந்து நிறைய எழுதியிருக்கிறார். பாவேந்தருடைய பாரதிதாசன் கவிதைகள் என்றே இருக்கிறது, அவருடைய காவியங்கள் இருக்கிறது, நாடகங்கள் இருக்கின்றன, இது போல பல திரைப்பட வசனங்கள் இருக்கிறது. அதன் வழியாக அவர் ஒரு கொள்கை பரப்பு கருவியாக, தங்களுடைய சித்தாந்தங்களை வெளிக்கொணரும் ஒரு கருவியாகத்தான் தமிழை கையில் ஏந்தி கொண்டார். அவருடைய தமிழில் என்று பார்க்கும் பொழுது அவர் ஊமையை கையாளாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். ஏன்னா ஒரு 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 செய்தியை
நாம் சொல்லும் பொழுது அது வாக்கியமாக சொல்லும் பொழுது அது அவ்வளோ ஒரு ஒரு கவித்துவமாக இருக்காது. அதை வந்து ஒரு ஊமையோடு சொல்றப்ப அது படிப்பவரின் உள்ளத்தை ஈர்ப்பதாக இருக்கும் என்ற வகையில் கவிஞர்கள் எல்லாம் ஊமையை கையாளின்றிருக்கிறார்கள். ஏன்னா ஊமையின் வாயிலாக ஒரு படைப்பை படைப்பதற்குரிய நுகர்வதற்குரிய ஒரு வாசல் தளத்தை திறந்து விடுவதில் கவிஞர்களுடைய ஒரு உத்தி தான் ஊமை. அப்படிதான் கவிதைகளிலும் காவியங்களிலும் அவர்தம் படைப்புகளிலும் ஊமை வந்து நிறைய நிறைந்து கிடைக்கிறது என்றுதான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட பாவேந்தரின் பாடல்களில் ஊமை அப்படின்னு பார்க்கும் பொழுது நிறைய, ஏன்னா அவர் வந்து அழகின் சிரிப்புள்ள கடல், அழகு, தென்றல், ஞாயிறு, நிலா, வான், ஆள், புறா, இருள, தமிழ், இப்படி அவர் பாடாத பொருளே இல்லை என்றுதான் சொல்ல முடியும். அவர் இயற்கையை வந்து ரசித்தவராக இருந்திருக்கிறார். இயற்கையோடு வாழும் தமிழனுடைய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு உணர்ச்சி மிகு கவிஞராக பாவேந்தர் இருந்திருக்கிறார் என்றால் அது மிகையல்ல. அப்படி பாவேந்தர் வந்து நிலவை வர்ணித்திருக்கிறார், விண்மீனை வர்ணித்திருக்கிறார். அது போல அழகின் சிரிப்புல பல்வேறு நிறைய அவருடைய வர்ணனைகளை பார்த்தாலே நம்மளுக்கு அவருடைய கவித்துவத்தை புரிந்து கொள்வதற்கான ஒரு மொழியினுடைய ஆற்றலை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாசலாகத்தான் அவருடைய படைப்புகள் எல்லாம் இருக்கிறது. அப்படிப்பட்ட பாவேந்தர் எப்படியெல்லாம் ஊமையை கையாண்டிருக்கிறார் அப்படின்னா பல்வேறு, நாம் எப்படி மெய்ப்பாடுகளினுடைய அகத்தினுடைய உணர்வுகளின் வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, புறத்தினுடைய உணர்ச்சிகளினுடைய வெளிப்பாடாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது ஊமையோடு கையாள்வதில் பாவேந்தருக்கு இணை பாவேந்தர் தான் என்றுதான் சொல்ல முடியும். அப்படி பாவேந்தர் வந்து அவருடைய காவியங்கள் என்று பார்க்கும்போது நாம் சஞ்சீவி பருவத்தின் சாரல்ல பார்க்கிறோம், குடும்ப விளக்கு பார்க்கிறோம், இருண்ட வீடு பார்க்கிறோம், எதிர்பாராத முத்தம், குறிஞ்சி திட்டு, வீரத்தாய், புரட்சி கவி, இப்படி பல்வேறு காவியங்களில் அவர் பல்வேறு ஊமைகளை கையாண்டிருக்கிறார். அப்படி அவர் வந்து பெண்களை படைக்கும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்ற பார்க்கிறப்ப, பெண்களை வந்து பதுமைகளாக பார்த்த காலகட்டங்களில், பெண்களுடைய வர்ணனையை வர்ணித்த காலகட்டங்களில் பாவேந்தர் பெண்ணை வந்து ஒரு புரட்சி பெண்ணாக, பகுத்தறிவு பெண்ணாக, ஒரு ஆணுக்கு நிகராக, ஒரு ஆணுடைய அச்சத்தை போக்கக்கூடிய, அஞ்சாமையை போக்கக்கூடிய ஒரு பெண், கல்வி கற்ற ஒரு பெண்ணாக, திறம் வாய்ந்த பெண்ணாக, ஆற்றல் மீந்த சக்தியாக படைத்திருக்கிறார். அப்படிதான் அவர் சஞ்சீவி பருவத்தின் சாரல்ல வஞ்சியை படைத்திருக்கிறார். அது மாதிரி புரட்சி கவிதையில அமுதவல்லியை படைத்திருக்கிறார். அது போல எதிர்பாராத முத்தத்தில் பூங்கோதையை படைத்திருக்கிற, வீரத்தாயில் விஜயராணியை பாத்திரத்தை படைத்திருக்கிறார். இப்படி நிறைய நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படி பெண்களுடைய கதாபாத்திரத்தின் வழி ஆண்களின் அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு படைப்பாக அவருடைய காவியங்கள் திகழ்கிறது. அவருடைய நோக்கமே பெண்களினுடைய பெண் உரிமையை, பெண் சக்தியை மையப்படுத்தி அவர்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு, ஆணுக்கு பெண் சரி நிகர் என்ற ஒரு வலிமையோடு பெண்களுடைய அறியாமையை போக்கி அவர்களை ஒரு பகுத்தறிவு, சிந்திக்கக்கூடிய ஆற்றலுடைய பெண்ணாக படைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம் அவருடைய காவியங்களின் வழி. அப்படிதான் அவர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்றப்ப, புரட்சி கவி அப்படின்ற ஒரு காவியத்தில் உதாரண அமுதவில்லி ஒரு பாத்திரத்துல இரண்டு பேருக்கும் அந்த காவியம் எல்லோரும் அறிந்த காவியம்தான். ஏன்னா உதாரனுக்கு வந்து கண் தெரியாது, அமுதவல்லி வந்து நோய்வாய்ப்பட்ட பெண் அப்படின்றப்ப இரண்டு பேருக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தத, அரசன் வந்து காதல் வயப்பட்டக்கூடாது, ஒரு பெரிய திரை போடுகிறார், அந்த திரையை விட்டு உதாரன் வந்து நிலவை வர்ணித்து பாடுறப்ப அமுதவல்லிக்கு வந்து எப்படி ஒரு கண் பார்வை அற்றவன் எப்படி நிலாவை வர்ணிக்க முடியும் என்று திரையை விளக்கி பார்க்கிறப்ப ஒரு ஆணலகை பார்க்கிறார். அப்படிப்பட்ட இடத்தில் இரண்டு பேருக்குமான காதல் முகிழ்கிறப்ப, அப்ப உதாரனுடைய ஒரு அச்சம் அப்படின்றப்ப ரெண்டு பேருக்கும் காதல் வர்றப்ப அரசன் என்ன செய்வானோ அப்படின்னு ஒரு பயத்தின் உணர்வாக உதாரனுடைய கருத்தாக பாவேந்தர் சொல்கிறார், நீ என்றோ பெண்ணே நினைப்பை அகற்றிவிடு, நான் என்றே எண்ணி என்னை நித்தாமல் நின்றுவிடு, வேள்விழியால் எந்தன் விழாப்புறத்தை கொத்தாதே, பால்வோல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே, கண்ணாடி கன்னத்தை காட்டி என் உள்ளத்தை புண்ணாக்கி போடாதே, போ மறைந்து விடு அப்படின்றான். ஏன்னா அவனுக்கு ஒரு பயம் வருது, காதல் நெருப்பால் கடனுன் மேல் தாவிடுவேன், சாதி எனும் சங்கிலி என் தாளை பிணைத்ததடி, பாலை சிரிப்பில் நான் இன்று பதறிவிட்டால் நாளைக்கு வேந்தனும் நச்சரவுக்கு என் செய்வேன் அப்படின்னு உதாரன் ஒரு அச்சப்படும் ஒரு உணர்வை வந்து இந்த கவிதையின் வழியை தந்திருக்கிறார். பால் போல் மொழியால் பதைக்க உயிர் வாங்காதே அப்படின்ற ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு காதல் உணர்வு வெளிப்படுறத அரசனுக்கு தெரிந்தால் என்னாகுமோ அப்படின்ற உதாரன் அச்சப்படுகிறது. அமுதவல்லியின் ஒரு கூற்றாக அவர் சொல்கிறார், எத்துயர் வரினும் இருவரும் ஒன்றாவோம்,
உயிரே போகும் எனினும் உவப்போடு ஏற்போம் அப்படின்னா இந்த இப்ப என்ன சொல்வோம்ல, என்னதான் வந்தாலும் எதிர்த்து காதலில் ஜெயிப்போம்ன்ற மாதிரி காதலில் வெற்றி கொள்வோம் என்பது மாதிரி அன்று அமுதவெளி உதாரணனுக்கு, அது உதாரணனுக்கு ஒரு நம்பிக்கை தரும் ஒரு ஆயுதமாக அமுதவெளியை படைத்திருக்கிறார். அப்படிதான் அவர் வீரத்தாயிலும் விசைராணியை படைத்திருக்கிறார். அதே போல எதிர்பாராத முத்தத்து பூங்கோதையை படைத்திருக்கிறார். அவர் சொல்கிறார், என்ன சொல்றாரு அப்படின்னா, இன்னைக்கு காலகட்டத்தில் காதலை பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். அப்படி காதல் என்ற உணர்வு என்பது உயிர் இயற்கை, காதல் என்பது உயர் இயற்கை, உயிர் இயற்கை அப்படின்னு சொல்கிறார். அப்ப ஒரு நம்ம சொல்றோம்ல, ஒரு ஆணும் பெண்ணும் சந்தித்து கொண்டால் எப்படி தன்னை அறியாமல் ஒரு உணர்வு வெளிப்படுமோ அதை அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, கூடத்திலே மனப்பாடத்திலே வெளி கூடி கிடக்கும் ஆண் அழகை ஓடை குளிர்மலர் குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த வெளிதனில் பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் இவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான் அப்படின்னு சொல்றார். இந்த காதலை வந்து இப்படி ஒரு ஒரு எழுத்தின் வழி வந்து ஒரு உணர்வை ஊட்டக்கூடிய ஒரு கவிஞர் ஒரு பகுத்தறிவோடு ஒரு காதலை உணர்த்திறார். கூட்டத்திலே மன பாடத்திலே, கூடத்திலே மணி பாடத்திலே வெளி கூடி கிடத்திடும் கிடந்திடும் ஆண் அழகை ஓடை குளிர்மலர் பார்வையினால் அவள் உண்ண தலைப்படும் நேரத்திலே பாடம் படித்து நிமிர்ந்த விழிதழில் பட்டு தெரித்தது மானின் விழி ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் அப்படின்றார். அவன் ஆயிரம் ஏடு திருப்புகிறான். அட கதாபாத்திரமாக சந்திரன் வந்து ஒரு கூடத்துல படிச்சுட்டு இருக்கிறான். அவனுடைய காதலியாக சொர்ணம் வர்றா. பார்த்த உடனே அவனுக்கு ஏடுதான் வச்சிருக்கிறான் நூல், ஆனாலும் ஏதோ ஒரு உணர்வு என்னமோ செய்கிறது இளம் ஆணும் இளம் பெண்ணும் பார்க்கிறப்ப. அப்ப அந்த பெண் என்ன செய்ய, ஆணை பார்த்த உடனே அப்படியே தலைவிடுகிறா, தன் ஆடை சரிசிற. இன்னைக்கு இயல்பாக நம்ம பார்ப்போம்ல, நம்மளுடைய ஒரு உள்ளத்தின் ஒரு தூண்டுதலின் காரணமாக காதல் உணர்வு வெளிப்படுறப்ப ஒரு ஆணையை சந்திக்கிற நம்ம அறியாமையே பல செயல்கள் செய்வோம். அதைத்தான் அவர் இங்கேயும் சொல்கிறார், ஆடை திருத்தி நின்றால் அவள்தான் அவன் ஆயிரம் ஏடு திருப்புகின்றான். அப்படியே மனசுக்குள் ஆயிரம் கனவுகள் அதை போலதான் ஏது. அதை அங்கே திருவள்ளுவர் சொல்றப்ப, கண்ணும் கண்ணினை நோக்கி வாய் சொற்களுக்கு அங்க பயனே இல்லை, அங்க வாய்ப்பே இல்லை. கண் என்பது எவ்வளவு ஒரு பரிமாற்ற கருவி என்பதற்காக இங்க பாவேந்தர் வந்து காதல் சொல்றப்ப அவர் சொல்றார், ஓடை குளிர் மலர் பார்வையினால் குளிர்ச்சியான மலர் பார்வை அப்படின்ற ஒரு ஊமையை கையாண்டுகிறார். அதே போல அவர் சொல்கிறார், ஆணும் பெண்ணும் எப்படி இருக்க வேண்டும், கணவனும் மனைவியும் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்றதுக்கு, தருவாக திகழ்பவன் கணவன், அதற்குரிய வேறாக திகழ்பவள் மனைவி அப்படின்றார். எப்படின்னா ஒரு குடும்பத்திற்கு வேர் ஆணி வேர் பெண் மனைவி என்ற ஒரு கதாபாத்திரம், மனைவிதான் குடும்பத்தை கட்டமைப்பவள் அப்படின்றதுல அவர் சொல்றாரு, வேரை மரம் வெறுத்தால் விழுந்திடும் என்றோ குடும்பம். வேர் மனைவியை மரம் வெறுத்தால், கணவனாகிய மரம் வெறுத்தால் விழுந்திடும் என்றோ குடும்பம் அப்படின்னா, ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டு குடும்பத்தை வந்து கொண்டு போனால் அந்த குடும்பம் வந்து ஒரு இல்லற வாழ்க்கையும் குடும்பமும் மேம்படும், அதன் சுற்றியுள்ள சமூகமும் மேம்படும் என்பதற்காக பாவேந்தர் சொல்கிறார். அதே போலதான் அவர் இன்னும் என்ன சொல்றார் அப்படின்னா, பெண் நான் முதல்ல நான் பெண்களை பத்தியே பேசுகிறேன், ஏன்னா பெண் கல்வி, பெண் உரிமை, பெண் விடுதலை, பெண் குழந்தையினுடைய தாலாட்டு, பெண் கல் பெண் குழந்தை, பெண் அப்படி என்றாலே இந்த சமூகத்தில் ஒரு வெறுக்கக்கூடிய ஒரு ஒரு உணர்வு வர்றப்ப பாவேந்தர் சொல்கிறார், குடும்ப விளக்கில் அவர் பெண் பிறந்தால், பெண் குழந்தை பிறந்தால் என்ன செய்வாய் அப்படின்னு ஒரு முதியவர் கேட்கிறாரு. அப்ப அந்த அங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க அப்படின்னா, மண்ணில் பட்டால் மாசுபடும் என்று கண்ணில் இமை வைத்து காப்பேன் அப்படின்றார். அதாவது பெண் குழந்தை வந்து பிறந்து விட்டால் எப்படி காக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதாவது பெண் குழந்தைக்கு அவர் சொல்றாரு, சோலை மலரே சுவர்ணத்தின் வார்ப்படமே, காலை இளஞ்சூரியனை காட்டும் பழி குருவே, வன்மை உயர்வு மனிதர் நலமெல்லாம் பெண்மையினால் உண்டென்று பேச வந்த பெண்ணழகே, நாயென்று பெண்ணை நவிழ்வாருக்கும் இப்புவிக்கு தாயென்று காட்ட தமிழருக்கு வாய்த்தவளே அப்படின்றார். ஒரு பெண் குழந்தை இவ்வளவு உயர்வாக யார் பேசிவிட முடியும். அதனால ஒரு பெண் இந்த சமூகத்திற்கு எவ்வளவு ஒரு விளைந்ததவளாக இருக்கிறாள் என்பதற்கு பாவேந்தர் பெண் குழந்தையை மையமிட்டு நிறைய கவிதைகளையும் காவியங்களையும் படைத்திருக்கிறார். அப்படிதான் அவர் சொல்றாரு, மூடத்தனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும் கற்பூர பெட்டகமே அப்படின்றார். மூடத்தனத்தை மூட பழக்க வழக்கத்தை போக்கக்கூடிய பகுத்தறிவுவாத பெண் குழந்தை அப்படின்றதுனாலதான் அவர் சொல்றாரு, மூடத்தனத்தின் உடைநாற்றம் வீசுகின்ற காடு மணக்கவரும்
கற்பூர பெட்டகமே, வேண்டா சாதி இருட்டு வெளுப்பதற்கு தூண்டா விளக்காய் திளங்கும் பெருமாட்டி அப்படின்றார். தூண்டா விளக்க, இருளை விளக்கும் தூண்டா விளக்காகத்தான் இந்த பெண் இந்த சமூகத்தில் குடும்பத்தில் திகழ்கிறாள் என்பதை பெண்ணை மையப்படுத்தி பெண்ணை உயர்வாக கருதி பாவேந்தர் பல காவியங்களை படைத்திருக்கிறார். அதனால அச்சமும் நாணமும் பெண்களுக்கு நித்தமும் உரியது அப்படின்ற சொல்ற காலங்கள்லாம் போய் பாவேந்தர் சொல்கிறார், அச்சமும் நாணமும் அறியாத பெண்கள் தமிழ்நாட்டின் கண்கள் அப்படின்றார். ஏன்னா பெண்கள் அச்சத்தை ஒழித்து அவர்கள் ஆற்றல் உடையவர்களாக திகழ வேண்டும் என்பதுதான் பாவேந்தரனுடைய கனவாக இருந்திருக்கிறது. அதே போல அவர் வந்து இயற்கையை வர்ணிக்கும் பொழுது நாம் நிலாவை பாடாத கவிஞர்களே இல்லை என்று சொல்லலாம். நிலவு அப்படின்று பார்க்கிறப்ப அங்க விண்மீன்கள் எல்லாம் இருக்கிற நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு கவிதையாக, உழைப்போரினுடைய உரிமை கேட்கும் கவிதையாக நாம் இதை பார்க்கிறோம். மண் மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதைத்தான் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளித்த விரிவானம் பாராய் தம்பி அப்படின்னு பாவேந்தர் எப்படியெல்லாம் பகல் முழுவதும் உழைத்த உழைப்பாளியனுடைய வேர்வைத்துடி எப்படி இருக்குது அப்படின்னா, விரிவானத்தில் இருந்திருக்கும் அந்திக்கு பிறகு இருக்கின்ற விண்மீன்களை போன்ற கொப்பளித்து வானமாக இருக்கிறது என்றார். அதனால் மண்மீதில் உழைப்போரெல்லாம் வரியராம், உரிமை கேட்டால் புன்மீதில் அம்பு பாய்ச்சும் புலையர் செல்வராம், இதைத்தான் கண்மீதில் பகலிலெல்லாம் கண்டு கண்டு, பகலெல்லாம் உழைப்பவர்களை கண்டு கண்டு அந்திக்கு பின் விண்மீனாய் கொப்பளிக்கிறதாம் வானம் அப்படின்னு வரிவர்களுக்குரிய உரிமை கேட்கும் நேரத்தை இந்த கவிதையின் வழியாக அவர் சமூகத்திற்கு எடுத்து காட்டுகிறார். அடுத்து நாம் நிலவை பத்தி இன்னும் பார்ப்போம் அப்படின்னா, அவர் நிலவுக்கு இன்னும் சொல்றாரு, என்ன சொல்றாரு அப்படின்னா, நீலவான் ஆடைக்குள் உடலை மறைத்து நிலாவென்று காட்டுகின்றாய் ஒளிமுகத்தை, கோலம் முழுவதும் காட்டிவிட்டால் காதல் கொள்ளையிலே இவ்வுலகம் சாகுமோ, வான சோலையிலே பூத்தனித்த பூவே, நீதான் சொக்க வானில் சொக்க வெள்ளி பால் குடமோ, அமுத ஊற்றோ சாலை வந்த செம்பருதி கடலில் மூழ்கி கலைமாறி குளிரடைந்த ஒளிப்பிளம்போ அப்படின்னு சொல்றார். ஒளிப்பிளம்பாக பார்க்கிறார் நிலவை. நிலவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக நிலவு தெரிகிறது. பாவேந்தருக்கு நிலவை பார்க்கிறப்ப அது ஒளிப்பிளம்பாக தெரிகிறது. இன்னும் அவர் வந்து நிலவை பத்தி சொல்றப்ப, இங்கேயும் நிலவு அப்படின்னு பாக்குறப்ப அந்த நாம் அந்த பாட்டி வடை சுற்றுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய ஒரு கற்பனையாக நிலவை நாம் பார்க்கிறோம். ஆனால் இங்க பாவேந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திணைத்துணையும் பயனின்றி, திணைத்துணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் பானை ஆற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே, உனைக்கானும் இன்பம் தானே அப்படின்னு சொல்றார். எப்படின்னா, திணை திணையும் பயனின்றி சிறிதளவும் பயனின்றி, உழைத்து உழைத்து களைத்து போன மக்களுக்கு சிறிது கூழ் தேடுங்கால் எங்கேயா சாப்பாடு கிடைக்குமான்னு தேடுறப்ப நிலவை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு பானை நிறைய வெண்சோறு இருப்பதாக கற்பனை பண்ணி பாவேந்தர் சொல்கிறார். அதை திணை திணையும் பயனின்றி பசித்த மக்கள் சிறிது கூழ் தேடுங்கால் ஆற பானையாற கனத்திருந்த வெண்சோறு காணும் இன்பம் கவி நிலவே, உனைக்கானும் இன்பம் தானோ அப்படின்னு கவி நிலவே நிலவின் அழகை பார்க்கும் பொழுது பசித்த மக்கள் கூழ் தேடும் ஒரு இதுல பார்க்கும்போது அது பானை நிறக வெண்சோறு இருந்ததாக பாவேந்தர் சொல்கிறார். இப்படி அவர் நிலவை பாடுகிறார். அதே போல கடல் மணல் எப்படி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றப்ப, ஊருக்குள் கிழக்கே உள்ள பெருங்கடல் ஓரம் எல்லாம், ஊருக்கு கிழக்கே உள்ள பெருங்கடல் ஓரம் எல்லாம் கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தை, அம்மெத்தை போ மேல் நேரிடும் அலையோ கல்வி நிலையத்தின் இளைஞர் போல பூரிப்பாய் ஏறும் வீழும் புரண்டிடும் பாராய் தம்பி அப்படின்னு கடலை பத்தி சொல்றாரு. எப்படின்னா, ஊருக்கு கிழக்கே உள்ள பெருங்கடல் ஓரமெல்லாம் கீரியின் உடல் வண்ணம் போல் மணல் மெத்தையா, மணல் மெத்தை எப்படி இருக்கு அப்படின்னா கீரியின் உடல் வண்ணம் போல இருக்கிறான். இந்த மணல் நிறைந்த கடற்கரையை கீரியின் உடல் வண்ணத்திற்கும் மோதி செல்லும் அலைகளை எப்படி எதற்கு உவமைப்படுத்துகிறார் அப்படின்னா, கல்வி நிலையத்தின் இளைஞர் போல பூரிப்பாய் ஏறும் கீழும்
வீழும் புரண்டிடும் பாராய் தம்பி அப்படின்றார். மோதி செல்லும் அலைகள் எப்படி இருக்கிறதுன்னா, கல்வி நிலையத்தில் செல்லும் இளைஞர்கள் கூட்டம் போல அலைகள் வந்து வந்து மோதுகிறதாம். அந்த மணல் நிறைந்த கடற்கரை வந்து கீரியின் உடலினுடைய வண்ணத்தை போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அதை என்ன சொல்ல போனால், கண்ணாடி தரையின் மீது கண்கவர் பச்சை தட்டில் எண்ணாத ஒளி முத்துக்கள் இறைந்தது போல முத்து தண்ணீரிலே படர்ந்த தாமரை இலையும் மேலே தென்னீரின் துளியும் கண்டேன். குளத்து நீரை எப்படி சொல்றாரு அழகின் சிரிப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, குளத்து நீரை கண்ணாடி தரை போல வெண்மையாக ஒரு தெளிவான ஒரு நீர் இருக்கா. அதாவது குளத்து நீர் எப்படி இருக்குன்னா கண்ணாடி தரை போல இருக்கிறதாம். தாமரை இலை எப்படி இருக்குன்னா கண் கவரும் பச்சை தட்டை போல இருக்கான், தட்டாய் இருக்கா, பச்சை தட்டு தட்டாம் போல இருக்கான். தாமரை மேலே நீர்த்துளிகள் எப்படி இருக்கிறது அப்படின்னா ஒளி பொருந்திய முத்துக்கள் போன்று இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவரு என்ன கடலை பற்றியும் அழகன் சிற கடல் கடல் நிலவு தமிழ் புறா இருள் இப்படி பல்வேறு பொருளை வைத்து இயற்கையை வைத்து அவர் வந்து நிறைய ஊமைகளை கையாண்டு கவிதைகளை படைத்திருக்கிறார். அதே போல நம்ம ஒரு அச்சம் அது இயற்கைக்கு இன்னொன்னு சொல்றப்ப, சோலை நடுவில் சொக்கு பச்சை பட்டுடை பூண்டு படர்ந்து கிடந்து குறுக்கென்று சிரித்த முல்லை மலர்கொடி கண்டேன் மகிழ்ச்சி கொண்டேனே அப்படின்னு சொல்றாரு. சோலை நடுவில் சொக்கு பச்சு பட்டுடை பூண்டு படர்ந்து கிடந்தது கிடந்து குலுக்கென்று சிரித்த முல்லை மலர்கொடி கண்டேன் மகிழ்ச்சி கொண்டேனே அப்படின்றார். அது அப்படி அந்த முல்லை மலர் குலுக்கென்று சிரித்ததாம். அது முல்லை மலர் சிரிக்குமா அப்படின்றப்ப நம்ம முல்லை முத்துப்பல் அப்படின்னு முத்து பல்லுக்கு முத்துப்பல்லு முல்லை போன்ற பற்கள் அப்படின்லாம் சொல்றோம். கற்புக்கு முல்லை பூவை சொல்ல முல்லை சான்ற கற்பினல் அப்படின்னு சொல்றோம். ஆனா இங்க இவர் வந்து குலுக்கென்று சிரித்ததாம் முல்லை. அப்ப அவர் இயற்கையை வர்ணிக்கிறப்ப அவர் சொல்றாரு, அருவிகள் எல்லாம் வைர தொங்கலாக இருக்கிறது, அடர் செடிகள் எல்லாம் செடிகள் எல்லாம் பச்சை பட்டுடை உடுத்தியது போல இருக்கிறது, குருவிகள் எல்லாம் தங்க கட்டிகள் போல இருக்கிறது, குழி மலர் மணியின் குப்பை எருதின் மேல் பாயும் வேங்கை நிலவு மேல் எழுந்த மின்னல் சருகலாம் ஒளிவேர் தங்க தகடுகள் பாரடா நீ அப்படின்னு இயற்கையை வந்து அவ்வளவு தூரம் அருவியை வர்ணிக்கிறார். அருவிகள் எல்லாம் வைர தொங்கலாக இருக்கிறதாம், செடிகள் எல்லாம் பச்சை பச்சை பட்டாக இருக்கிறதாம், குருவிகள் எல்லாம் தங்க கட்டிகள் போல இருக்கிறதாம், குளிமலர் மணியின் குப்பை அப்படின்றார். இப்படி அவர் வந்து இயற்கையில அருவிகளை வர்ணிக்கிறார், குருவிகளை வர்ணிக்கிறார். அதே போல செடிகள் எப்படியெல்லாம் பச்சை பசேர் என்ற இருந்த ஒரு பசுமையான நிலத்தை சொல்கிறார். அதே கடலுக்குள்ள இயற்கைக்குள்ள சொல்றப்ப அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இயற்கையோடு ஒப்பிடும் பாவேந்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீலக்கடலும் முத்து பெட்டி நெய்தல் நிலத்து பெண்மான் குட்டி அலனுக்கே விருந்து கட்டி விரிந்து கட்டி அழிக்கும் உதடு சர்க்கரை கட்டிய அப்படின்ற உப்பின் சுவையோடு தன் காதலியின் உதட்டு முத்தம் சர்க்கரை கட்டி என்கிறார். ஏன்னா உப்பின் சுவையோடு தன் காதலியின் உதட்டு முத்தம் வந்து எப்படி இருக்கா அப்படின்ற சர்க்கரை கட்டி என்கிறார். அதான் நீலக்கடலும் முத்து பெட்டி நெய்தல் நிலத்து பெண்மான் குட்டி அலனுக்கே விரிந்து கட்டி அழிக்கும் உதடு சர்க்கரை கட்டி அப்படின்னு உப்பு வயல் வேலை பார்க்கும் ஒரு பெண் தன் காதல் உணர்வை வெளிப்படுத்தும் ஒரு முத்தம் எப்படி இருக்காது இருக்குது அப்படின்னா, உப்பின் சுவை கூட சர்க்கரை கட்டியாக இருக்கிறதாம். அதே போல அவர் வந்து வெறும் இயற்கையை மட்டும் பாடும் கவிஞராக இல்லாமல் அங்க விண்மீன்கள் நான் சொன்னதை போல நல்வான் குளத்தில் மின்னும் ஆயிரம் மீனை தோன்றும்படி அச்சில் அடித்திட்ட வெள்ளி பணம் கையில் அள்ளி இறைத்தது போல் இருக்குமாம். எப்படி இருக்கும்னா, நல்வான் குளத்தில் மின்னும் ஆயிரம் மீனை தோன்றும்படி அச்சில் அடித்திட்ட வெள்ளி பணம் கையில் அள்ளி இறைத்தது போல் இருக்கும். விண்மீன்கள் எல்லாம் முல்லை மலர்கள் போல இருக்கிறாம். முல்லை மலர்கள்லாம் எப்படி இருக்கிறான் அப்படின்னா அச்சில் எடுத்த வெள்ளி பணம் போல இருக்கிறாம். அதனால அவர் நல்வான் குளத்தில் மின்னும் ஆயிரம் மீனை தோன்றும்படி அச்சில் வடித்திட்ட வெள்ளி பணம் கையில் அள்ளி இறைத்தது போல் விண்மீன்கள் இருக்க விண்மீன்கள் எல்லாம் முல்லை மலர் போல தோற்றமளிக்குதான். மின் முல்லை மலர்கள் எல்லாம் அச்சில் அடித்த வெள்ளிப்பணம் போல இருக்குதான். அதான் அங்க சொல்றாரு, தங்க இலையுடன் நூலை வைத்து பின்னி ஆடை காற்றில் பெயர்ந்தாடி அசைவதைப் போல் நன்னீரில் கதிர்கலந்து நளிர்கடல் தெளிதல் கண்டேன் அப்படின்றார். என்ன, தங்க இலையுடன் நூலை வைத்து பின்னிய ஆடை காற்றில் பெயர்ந்தாடி அசைவதைப் போல் நன்னீரில்
கதிர் கலந்து நளிர்கடல் தெளிதல் கண்டேன் அப்படின்னு நீலவான் ஆடைக்குள் மாதிரி இயற்கையை பற்றி பாவேந்தர் வந்து எப்படி பேசுகிறார் அப்படின்றதற்கு ஒரு சான்றாக அந்த பாடல் இருக்கிறது. அதே போல் நாம் வந்து பெண் கல்விக்கு சொல்கிறப்ப பெண்களுக்கு கல்வி வேண்டும் எதற்கு அப்படின்னா குடித்தனம் பேணுவதற்கு, மக்களை பேணுவதற்கு, உலகை பேணுவதற்கு, கல்வியை பேணுவதற்கு என்றார் பாவேந்தர். பெண்களுக்கு கல்வி வேண்டும், குடித்தனம் பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும், உலகை பேணுவதற்கே பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுவதற்கே அப்படின்னு பாவேந்தர் சொன்னது போல பெண் கல்விக்கு ரொம்ப முக்கியம் கொடுத்தார் பாவேந்தர். அப்படிப்பட்ட பாவேந்தர் வந்து இருண்ட வீடு, ஒரு பெண் கல்வி கற்கவில்லை என்றால் அந்த வீடு எப்படி இருக்கும், பெண் ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த வீடு எப்படி இருக்கும் என்பதற்கு குடும்ப விளக்கு காவியத்தை படைத்தார். அப்ப அந்த இருண்ட வீடில் அவர் சொல்றப்ப என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு பெண் கல்வி கற்கவில்லை என்றால் அந்த வீடே அறியாமை நிறைந்த வீடாக இருக்கும் என்பதற்கு ஒரு சான்றாக அவர் சொல்கிறார். எல்லா நலமும் மீர்ந்திடும் கல்வி. ஒரு பெண் கல்வி கற்றால் அந்த குடும்பத்திற்கு எல்லா நலமும் கிடைக்கும். எல்லா நலமும் மீந்திடும் கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க. எல்லா நலமும் கொடுக்கிற கல்வி இல்லா வீட்டை இருண்ட வீடு என்க என்றார். படிப்பிலார் நிறைந்த குடித்தனம் நரம்பின் துடிப்பிலார் நிறைந்த சுடுகாடு என்க. படிப்பே இல்லாத குடித்தனம் நிறைந்த வீடை சுடுகாடு என்க. அறிவே கல்வியாம், கல்வி என்பது அறிவு, அறிவே கல்வியாம், அறிவிலா குடும்பம் நெறிக்காணாது நின்றபடி எழும், சொத்தெல்லாம் விற்றும் கற்ற கல்வியாம், வித்தால் விளைவன மேன்மை இன்பம் கல்வியிலான் கண்ணிலான். கல்வி இல்லை என்றால் கண் இல்லாத, வள்ளுவர் சொன்ன மாதிரி இரண்டு கண்களும் புண்ணுடையது அப்படின்ற மாதிரி கல்வி இல்லா வாழ்க்கை எப்படி இருண்ட வீடாக இருக்கும் என்பதற்கு கல்வியின் முக்கியத்துவத்தை மேம்படுத்தி பாவேந்தர் இருண்ட வீடை படைத்திருக்கிறார். அங்கே தலைவன் வந்து என்ன செய்கிறான் அப்படின்னா, அவன் வந்து ஒரு கடும் கோபம் கொண்டு கோபத்தின் உச்சிக்கே சென்று அந்த ஆத்திரத்தில் ஒரு இது என்ன தன் ஆத்திரத்தால் ஒரு குடும்பம் அழிவதை இருண்ட வீடில் காட்டுறார். அதான் அறிவிலார் நெஞ்சு போல் அங்குல விளக்கும் எண்ணெய் சிறிதும் இல்லாது அவிந்தது அப்படின்றார். கருவி கல்வி இல்லாத, கல்வி அறிவு இல்லாத தலைவியின் இறந்து கிடக்கிறா தலைவனுடைய ஆத்திரத்தின் உச்சத்தினால தலைவி இறந்து கிடக்கு. அது கூட தெரியாமல் தலைவன் இருக்கிறான். அதனால் மனைவி இறந்ததால் இறந்த செயலாலும் கடைசியில் அவனுடைய கோபம் எப்படி இருக்கு அப்படின்றப்ப நம்ம வல்வில் ஓரியினுடைய வீரத்தை சொல்வோம்ல, அவனுடைய வில்லானது எப்படி போனது அப்படின்னா பன்றியை துளைத்து அங்கே இருக்கிற எல்லாத்தையும் துளைத்து போனது அப்படின்ட்டு வல்வில் ஓரியினுடைய வீரத்தை சொல்வது போல இங்கே படிக்காத பெண் இருக்கிற இருண்ட வீட்டு காவியத்தில் தலைவன் என்ன செய்கிறான் அப்படின்னா அவனுடைய கோபமும் குடும்ப அழிவும் என்ற ஒரு இதில் அவர் சொல்கிறார். அந்த சந்தனக்கல்லை தூக்கி வீசுகிறான், முக்காலியை தூக்கி வீசுகிறான், விறகு கட்டையை தூக்கி குழந்தையின் மீதும் பையன் மகன் மீதும் மரவியின் மீது வீசுகிறான். இரண்டு பேரும் இறந்து கிடக்கிறது கூட தெரியாமல் அக்கம் பக்கம் வந்த பிறகுதான் அது தெரியுது. அதுதான் அறிவிலார் நெஞ்சு போல் அங்குள்ள விளக்கும் எண்ணெய் சிறிதும் இல்லாது அவிந்தது அப்படின்னா அறிவிலார் நெஞ்சு போல, அறிவு இல்லாதவர்கள் நெஞ்சு போல அங்குள்ள விளக்கும் கூட சிறிது எண்ணெய் இல்லாது சிறிதும் இல்லாது அணைந்து போய் கிடந்ததான். அறிவில்லாத நெஞ்சம் போல விளக்கும் அணைந்து கிடந்தது அப்படின்றத இருண்ட வீடுல சொல்றார். அதையே அவர் அதை வச்சு இது குடும்ப விளக்கு காவியத்தை படைக்கும் பொழுது அங்க எப்படி ஒரு பெண் கல்வி கற்றவளாக ஒரு குடும்பத்தை நடத்தும் பாங்குடையவளாக அனைவரையும் அனுசரித்து இப்போ ஒரு குடும்பத்தை நல்வழிப்படுத்தும் ஒரு பெண்ணாக படைத்திருக்கிறார். பாவேந்தருடைய காவியத்தில் நிறைய வடமொழி சொற்கள் முன்னாடி முதல்ல பாரதிதாசன் கவிதைகள் நிறைந்திருந்தாலும் ஒரு குடும்ப விளக்கு காப்பியத்தில் வந்து முழுவதுமாக தூய தமிழ் பெயர்களை சூட்டி தமிழ் நிறைய சொற்களை நாம் அங்க அறியலாம். அப்படிப்பட்ட பாவேந்தர் அங்க குடும்ப விளக்கில் ஒரு பெண் எப்படி வந்து விருந்தினரை உபசரிக்கிறா, எப்படி விருந்தினர்களை உபசரிக்கிறப்ப அவர் அங்கு என்ன மாதிரி ஒரு ஊமை எல்லாம் கையாளுகிறாரு, அங்க எப்படி அவர் வந்து வந்து ஒரு பெண்ணுடைய அறியாமை வந்து எப்படி போகுது அப்படி அப்படின்றத பாவேந்தர் என்ன சொல்றாரு அப்படின்றதப்ப, கேள்வியால் அகலும் மடமை போல், கேள்வியால் அகலும் மடமை. ஒரு கேள்வி கேட்டால்தான் அங்க விடை கிடைக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி கேள்வியால் அகலும் மடமை. அறியாமை என்பது கேள்வி கேட்கிறப்ப அதுக்குரிய விடை தெரிகிறப்ப நம்மளுக்கு ஓ இது தெரிஞ்சு போச்சு, இது தெரியும் நம்மளுக்கு அப்படின்றப்ப நம்முடைய அறியாமை வந்து அங்க போயிருது. அது போல இங்க கேள்வியால் அகலும் மடமை போல்
நள்ளிரவு மெதுவாய் நடந்து சென்றதான். எப்படி கேள்வியால் அகலும் மடமை, கேள்வி கேட்டாதான் அங்க பகுத்தறிவு பிறக்கும் அப்படின்னு தந்தை பெரியார் சொல்வார். ஏன், எதற்கு, எப்படி என்று கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்வார். கேள்வியால் அகலும் மடமை போல் நள்ளிரவு மெதுவாய் பிறந்த நடந்து சென்றதான். அது போல இங்க குடும்ப விளக்கில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றப்ப, ஒரு பெண் வந்து எப்படி விருந்தினரை உபசரிக்கிறா, எப்படி அவங்களை வரவேற்கிறா அப்படின்றப்ப, பொன் துளங்கும் மேனி புது மெருகு கொள்ள முகம் அன்றளந்த செந்தாமரையாக நன்றே வரவேற்றாள். விருந்தினர்களை எப்படி ஒரு பெண் உபசரிக்கிறா, வரவேற்பது அப்படின்றதுக்கே ஒரு பெரிய இலக்கணமாக குடும்ப விளக்கில் சொல்கிறார். பொன் துளங்கு மேனி புது மெருகு கொள்ள முகம் அன்றளந்த செந்தாமரையாக நன்றே வரவேற்றாள். அதில் ஒரு அதில் ஒரு நகைச்சுவையாக ஒன்று இருக்கும். எப்படின்னா, குடும்ப விளக்கில் ஊரில் இருந்து மாமனாரும் மாமியாரும் வருவாங்க மகன் வீட்டுக்கு. அப்போ இந்த வண்டியில் வர்றப்ப நிறைய பொருள் ஊரில் இருந்து கொண்டு வருவாங்க. இப்போ நம்மளும் ஊரில் இருந்து வெளியூரில் இருந்து பட்டணத்தில் இருந்து மகனும் மருமகளோ மகளும் மருமகனோ இல்லை உறவினர்கள் இருந்தால், அவர்களை பெற்றவர்களோ இல்லை மாமனார் மாமியாரோ கிராம பக்கம் இருந்தால், அங்கிருந்து ஊர் பக்கம் வர்றப்ப பட்டணம் பக்கம் வர்றப்ப நிறைய அங்கே கிடைக்கும் பொருள் எல்லாம் கொண்டு வருவாங்க. அதே போல் குடும்ப விளக்கில் மாமனாரும் மாமியாரும் ஒரு வண்டி நிறைய பொருள் கொண்டு வர்றாங்க மகன் வீட்டுக்கு. அப்போ இந்த மாமியார்கிட்ட மருமகள் கேட்குறா, எப்படி நீங்கள் இவ்வளோ பொருளுக்கிடையில் எப்படி நீங்கள் உட்கார்ந்து வந்தீங்க அப்படின்னு மருமகள் கேட்குறா. அப்போ மாமியார் சொல்கிறாங்க, இவைகளின் உச்சி மேல், இத்தனை பொருள்களுக்கு மேலே உச்சி மேல் குன்று மேல் குரங்கு போல என்றனை குந்த வைத்தார், என்னை உட்கார வைத்தார், என் தலை நிமிர வேண்டி, என் தலை நிமிரணும் என்பதற்காக மூடி மேல் பொத்தலிட்டார். பொத்தல்னா துளை. உன்மாமன் நடந்து வந்தார், ஊரெல்லாம் சிரித்ததென்றார். எப்படின்னா, அங்கே ஒரு நகைச்சுவை கலந்த ஒரு உரையாடலாக சொல்கிறார். சிரிச்சுட்டே சொல்லுவோம், இத்தனை பொருள்களில் நான் எப்படி உட்கார்ந்துருந்தேன் தெரியுமா அப்படின்றப்ப, இவைகளின் உச்சி மேல் குன்று மேல் குரங்கு போல, குன்று மேலே எப்படி குரங்கு உட்கார்ந்துருக்குமோ அதை போல் நான் இந்த வண்டி மேலே உட்கார்ந்துட்டு வந்தேன், என்றனை குந்த வைத்தார், என் தலை நிமிர வேண்டி, நான் நிமிர்ந்து உட்காரணும் அப்படின்றதுக்காக மூடி மேல் பொத்தலிட்டார், அது மேலே துளையிட்டார், என் தலை மேலே நிமிந்து உட்கார்றதுக்காக. உன்மாமன் நடந்து வர், என்னை உட்கார வச்சுட்டு அவர் நடந்து வந்தார், ஊரெல்லாம் சிரித்ததென்றார். இப்படிதான் குடும்ப விளக்கில் மாமியார்கிட்ட மருமகள் கேட்கும் கேள்வியாகி இருக்கிறது. அதே போல் அங்கே குடும்ப விளக்கில் விருந்தோம்பல் பகுதியில் எப்படியெல்லாம் அவர் வந்து உணவுப் பொருளை ஓமையை கையாண்டிருக்கிறார் என்பதற்கு சான்றாக ஒரு சில சான்றுகள். அங்கே தேன் குழல் அப்படின்னு ஒரு இனிப்பு வகையை சார்ந்த ஒரு உணவு பண்டம், அதற்கு மீன் வலை சேர்ந்தும் கயிற்றை வேய்ந்த வளையம் போல் தேன்குழல் இருந்ததாம். இந்த மீன் வலையெல்லாம் சேர்ந்து கயிற்றை வேய்ந்த வளையம் போல் பிழிந்து அப்படிதான் தேன்குழல் பிழிவாங்க அப்படின்ற தேன்குழல் இருக்கும் அப்படின்றதை மீன் வலைக்கு ஒப்பாக சொல்கிறார். உளுந்த வடைக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, விழுந்து படும் செங்கதிரை வேல் துளைத்தது போல், விழுந்து படும் செங்கதிரை வேல் துளைத்தது போல உளுந்த விடையிலுக்கு துளையை சேர்த்து சொல்கிறார். அப்படிதான் உளுந்து விடை இருந்தது. பிட்டுக்கு சொல்கிறார், தும்பை பூவை குவித்தது போல பிட்டு இருந்ததாம். தும்பை பூவை குவித்தது போல பிட்டு இருந்ததாம். சீரகச்சம்பா, இப்போ அரிசியெல்லாம் நம்ம சொல்கிறோம்ல பிரியாணி அரிசி, சீரகச்சம்பா அரிசின்றது மாதிரி, சீரகச்சம்பா எப்படி இருந்ததாம், தாழையின் முள் போல சீரகச்சம்பா இருந்ததாம். சோள கொள்ளை எப்படி இருந்தது அப்படின்னா, அணில் வாள் போல் குலைமுத்து சோள கொள்ளை இருந்ததாம். அணில் வாள் போல குலைமுத்து சோளக்கொள்ளை போற, அணிலுடைய வாள் போல சோளக்கொள்ளை இருந்ததா. அணில் வாள் எப்படி நீளமா இருக்குமோ அது மாதிரி கிராமத்துல சோள தட்டையெல்லாம் நம்ம பார்த்துருக்கிறப்ப அதனுடைய ஊமைப்படுத்தி சொல்றார். அப்ப நம்ம வந்து இங்க அணில் வாளை பார்க்க வேண்டும், அங்க சோள தட்டையை பார்க்க, ரெண்டையும் ஒப்புமைப்படுத்தி பார்க்க வேண்டும். இப்படிதான் அவர் தேன்குழல் எப்படி இருந்தது அப்படின்னா, மீன் வலை சேர்ந்து கயிற்றை வேய்ந்தது போல இருந்ததாம். அது மாதிரி பிட்டு எப்படி இருந்தது அப்படின்னா, தும்பை பூவை குவித்து வைத்தது போல இருந்ததாம். உளுந்த வடை எப்படின்னா, விழுந்து படும் செங்கதிரை வேல் துளைத்தது போல இருந்ததாம். சோளக்குள்ளை வந்து அணிலுடைய வால் போல சோளக்குள்ளை இருந்தது. அப்படி பெருமணல் எப்படி இருந்தது அப்படின்னா, நற்றாளம் பூவின் நறும்பொடி உதிர்ந்ததை போல பெருமணல் இருந்தது அப்படின்ற. அப்போ இங்கே என்னெல்லாம் இது சொல்கிறார் குடும்ப விளக்கில்,
ஒரு உவமை உணவுப் பொருளுக்கு உவமையாக தேன் குழலை சொல்கிறார், உளுந்த வடையை சொல்கிறார், பித்தையை சொல்கிறார், சோழ கொள்ளையை சொல்கிறார், அதுபோல பெருமணலையும் சொல்கிறார். இப்படி பல்வேறு இடத்தில் வர்ணனையும் கற்பனை திறனும் வாசகர்களுக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காக பாவேந்தர் நிறைய உவமைகளை கையாண்டிருக்கிறார். அப்ப இது மட்டும் கிடையாது, வெறுமனே பாவேந்தருடைய தமிழ் உணர்வு அவருடைய வெளிப்பாடு அத்தனையுமே ஏதோ இயற்கையையும் காதலையும் வர்ணிக்கும் கவிஞராக இல்லாமல் அவர் சமுதாயத்தின் சீர்கேடுகளை களையும் ஒரு புரட்சி கவிஞராக பெண்குலம் தலைக்க அவர் வந்து என்ன செய்யற கைமை உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய கவிதைகளையும் படைத்திருக்கிறார். அப்படிதான் அவர் ஒரு பெண் வேலை செய்து களைத்து போன பெண் எப்படி தூங்குவாள் என்பதற்கு ஒரு உண்மை சொல்லியிருக்கிறார். அப்படியே வேலை செய்து அழுத்து போன ஒரு பெண் இரவில் தூங்க போகும் ஒரு நிகழ்வை பதிவு செய்யறப்ப அவர் சொல்றாரு, நவாபு குதிரை நாடு முழுதும் சவாரி வந்து தரையில் புரளல் போல் படுத்து புரண்டு விடித்தால் தூக்கம். இப்ப வேலை செய்து அழுத்து போன பெண்களுக்கு எப்படி தூக்கம் வரும் அப்படின்றது, எப்படி அவ படுத்தா அப்படின்றதுக்கு, நவாபு குதிரை நாடு முழுவதும் சவாரி வந்து தரையில் புரளல் போல் படுத்து புரண்டு பிடித்தால் தூக்கம் அப்படின்றார். அதே போல பாய்ந்தரு ஏழை மக்களுக்கும் செல்வர்களுக்கும் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காக சொல்றாங்க, ஏழைகளினுடைய குரலை பதிவு செய்வதாக பாவேந்தர் நிறைய உழைப்பவர்களுடைய உரிமையை பதிவு செய்வது, அதே மாதிரி வலியோர்களால் எளியோர் அடக்கப்படும் அந்த கவிதைகளை உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கு கவிதையை கையாண்டிருக்கிறார். அது பொத்தல் இலைக்களம் போல ஏழை மக்கள் இருக்கிறார்கள், புனல் நிறைந்த தொட்டி போல செல்வர்கள் இருக்கிறார். என்னதான் நாம் வந்து இரவும் பகலும் உழைத்தாலும் ஒரு பைசா சேரலன்னு சொல்லுவோம்ல, அது போலதான் பொத்தல் இலைக்களம் போல ஏழை மக்கள் இருந்தார்கள், புனல் நிறைந்த தொட்டி போல செல்வர்களின் நிலை இருந்தது அப்படின்றதை சொல்றார். அப்ப இங்க அவர் அதை சொல்றப்ப வெறுமனே வந்து பெண்களுடைய அவர்களை பகுத்தறிவு பெண்ணாக புரட்சி பெண்ணாக பார்க்கிறப்ப நாம் ஒன்பான் சுவைகளுக்குள் நகை இழிவரல் மறுக்கை அச்சம் வெகுளி பெருமிதம் மயக்கம் உவகை இப்படி எல்லாம் சொல்றப்ப சமநிலை என்ற ஒரு சுவையும் இருக்கு. அப்ப சரி நிகர் சமானம் அப்படின்னு ஆணுக்கு பெண் சரி நிகர் சொல்றோம். அப்ப இங்க அவர் சொல்றாரு, கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்களும் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் அப்படின்றார். எப்படின்னா ஆண் கண்களும் ஒளியும் போல, கண்ணையும் ஒளியும் பிரித்து பார்க்க முடியாது. அதே மாதிரி மலருக்கும் மலரையும் வாசத்தையும் மனத்தையும் பிரித்து பார்க்க முடியாது. அது போல பெண்களும் ஆண்களும் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் அப்படின்றார். அப்படின்னா கண்களும் ஒளியும் போல கவின்மலர் வாசம் போல பெண்களும் ஆண்களும் தாமும் பெருந்தமிழ் நாடு தன்னில் அப்படின்னா ஆண்களும் பெண்களும் சரிசமமாக இருந்தால்தான் சமநிலை ஏதினால்தான் இந்த சமூகம் மேம்படும் என்பதற்காக ஆணும் பெண்ணும் சரி நிகர், பெண்ணுக்கு ஆண் சரி நிகர் அப்படின்னா ஆணுக்கு பெண் சரி நிகர். இப்படிதான் அவரு தொட்டிலாட்டும் கை தொல் உலகையும் ஆளும் கை என்பதாக பெண்ணை படைத்திருக்கிறார். அப்ப பெண்ணினுடைய உணர்வுகளை படிக்கிறப்ப அவ பிரதிபலிப்பதற்கு பாவேந்தர் எப்படிப்பட்ட ஓமைகளை கையாண்டிருக்கிறார் அப்படின்றப்ப அவர் சொல்றாரு, வீரத்தாயில் எப்படி ஒரு சொல்ற நீர் பூத்த பெருங்கணல் போல் பொறுத்திருப்பாய் அப்படின்னு விசயராணி அறிவு புகட்டு. ஒரு பெண் வந்து ஆணுக்கு அறிவு புகட்டும் ஒரு மேதையாக படைத்திருக்கிறார் ஒரு பெண்ணை. வீரத்தாயில் வந்து நீர் பூத்த பெருங்கணல் போல் பொறுத்திருப்பாய், பொறுமைக்கு நீர் பூத்த கணல் போல் கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்றதுக்கு கோபத்தின் உச்சத்தில் இருக்கும் ஒரு ஆணை தணிப்பதற்கான இந்த ஓமையாக நீர் பூத்த பெருங்கணல் போல் பொறுத்திருப்பாய் அப்படின்னு பொறுமைக்காக அப்படி சொல்றார். அதே மாதிரி பிணி போல் அன்னவன் பால் தீயொழுக்கம், தீயொழுக்கம் எப்படி இருக்குன்னா அது வந்து நோயை உண்டாக்கக்கூடியதுதான் தீ. அதாவது பிணி போல் அன்னவன் பால் தீயொழுக்கம், ஒரு ஆண்டவனோ ஒரு பெண்ணோ ஒழுக்கம் தடுமாறி நடந்தால் அது எப்படி ஒரு பெரிய நோயை உருவாக்கும் சமூகத்தில், அது ஒரு பெரிய குடும்பத்தின் ஒரு பெரிய நோய், குடும்பத்தினுடைய துன்பத்தை இன்பத்தை போக்கி துன்பத்தை வந்து உருவாக்கக்கூடிய பெருநோய். அதான் பிணி போல் வந்து அன்னவன் பால் தீயொழுக்கம், பிணி போல் தீயொழுக்கம் அப்படின்றார். அது மாதிரி அவரு திரும்பியும் நிறைய சொல்றப்ப புரட்சி கேந்தில சொல்றப்ப
இப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல் அவரது ஏ அந்த தீயொழுக்கத்தை சொல்கிறாரு, அது போல் நீர் போத்த பெருங்கணல் சொல்கிறாரு. நிற்கையில் எப்படி இருக்கணும், ஒரு பெண் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கும் வீரத்தாயில் வீரத்தாயில் விசயராணியுடைய கூற்றாக நிறைய சிந்தனைகளை பூத்திருக்கிறார். நிற்கையிலே நீ நிமிர்ந்து நில் குன்றத்தை போல, நிற்கையிலே நீ நிமிர்ந்து நில் குன்றத்தை போல, நெளியாதே லாவகத்தில் தேர்ச்சிகொள் அப்படின்றார். நிற்கையிலே நாம் வந்து நிமிர்ந்து நிற்க வேண்டும், ஒரு குன்றத்தை போல நிமிர்ந்து நிற்க வேண்டும் அப்படின்றார். அதே மாதிரி சஞ்சீவி பர்வதத்தின் சாரல்ல வஞ்சியின் கூற்றாக சொல்றார், செப்பு சிலை போலே தென் திசையை பார்த்தபடி ஆளாமல் அசையாமல் வாடி நின்றார். இங்க வந்து குப்பனுடைய அச்சத்தை போக்கக்கூடியவளாக வஞ்சி இருக்கிறாள், ஒரு பகுத்தறிவு பெண்ணாக இருக்கிறார். மூட நம்பிக்கையை ஒழித்து பகுத்தறிவுவாதியாக திகழும் வஞ்சி குப்பன் அச்சப்படும் குப்பனுக்கு ஒரு அச்சத்தை போக்கக்கூடிய ஒரு பெண்ணாக, ஒரு ஆற்றல் மிக்க பெண்ணாக வஞ்சியை படைத்திருக்கிறார் பாவேந்தர். அதனால் அங்கு சொல்றார், செப்பு சிலை போலே தென் திசையை பார்த்த படி ஆடாது அசையாமல் வாடி நின்றான். யாரு? குப்பன் வந்து அச்சத்தின் காரணமாக இருந்ததை சஞ்சீவ சாரன் வழியாக சொல்றார். அதே போல கிட்டறிய காதல் கிளத்தில் இடும் வேலை விட்டெறிந்த கண்ணல் போல் மேலேறி பாய்ந்ததோ அப்படின்றார். அதே மாதிரி மலையேறி கடுகளவும் ஆடாமல் கண்ணாடி பாத்திரத்தை கல்தரையில் வைப்பது போல், மலையை கடுகளவும் ஆடாமல் கண்ணாடி பாத்திரத்தை கல்தரையில் வைப்பது போல் அப்படின்று ஒரு நல்ல ஊமையை அடிக்கிறார். அது மாதிரி பாண்டியன் பரிசில் சொல்கிறார், விரிநீர் போய் மடைதோறும் பாய்வது போல் சூழலுற்றார். பாண்டியன் பரிசில் பகைவர்கள் எல்லாம் வீரர்கள் எல்லாம் எப்படி வந்து ஒரு படையை வந்து வருந்து கொண்டார்கள் அப்படின்று சூழ நின்றார்கள் நின்றார்கள் என்பதற்கு அவர் சொல்றார், விரிநீர் போய் மடைதோறும் பாய்வது போல். விரிநீர் போய் மடைதோறும் நீர் பாய்வது போல சூழலுற்றார் அப்படின்றது பாண்டியன் பரிசில் எடுத்துக்காட்டுறார். இப்படி அவர் வந்து பெண் கல்வி இது மட்டும் கிடையாது, பெண்களுடைய கைமை, பெண்களுடைய கைம், பெண்களுடைய நிலையை உணர்ச்சியை அவர் சொல்றார். எப்படி ஒரு ஆண் சொல்வாங்களோ ஒரு கவிதையில சொல்வது போல, சென்ற ஆண்டு கணவனை இழந்தவள் இன்றைக்கு மணப்பெண்ணின் தோழியாக கூட வர முடியாது, ஆனால் நேற்று மனைவியை இறந்த கணவன் நான் மறுநாள் புது மணப்பெண்ணாக வருவான். அது மாதிரி இந்த சமூகத்தில் கைம்பெண்ணின் நிலை எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு, பேடகன்ற அன்றிலை போல், பேடகன்ற அன்றிலை போல மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றான், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளர் இறந்தால் பின் மனத்தல் தீதோ. இங்க அவர் வந்து கைம்பெண் மறுமணத்தை ஆதரிக்கும் முகமாக, பேடகன்ற அன்றிலை போல் மனைவி செத்தால் பெருங்கிழவன் காதல் செய்ய பெண் கேட்கின்றார், வாடாத பூ போன்ற மங்கை நல்லால் மணவாளர் இறந்தால் மனத்தல் தீதோ பின் மனத்தல் தீதோ அப்படின்ற இந்த சமூகத்தினுடைய இடிபாடுகளை சொல்ற. அதான் பாடாத தேனீக்கள், அதான் உளவாத தென்றல், பசியாத நல்வயிறு பார்த்ததுன்றோ. பாடாத தேனீக்களையும் பசியாத நல்வயிறையும் உளவாத தென்றையும் பார்த்ததுண்டோ அப்படின்னு, காதல் இன்பம் என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு உணர்வு என்பது சரி சமமானது, இதுல ஆண் என்ன பெண் என்ன என்பதை மையமிட்டு அவர் இதை படித்திருக்கிறார். அதே மாதிரி அவர் சொல்றார், கண்ணுக்குள் பாவையே கட்டமுதை நான் பசியோடு உண்ண போம்போது நீ ஒரு தட்டு தட்டி விட்டாய், தாளச்சுடு வெயில் தாளாமல் நான் குளிர்ந்த நிழலை தாவும் போது நில் என்று நீ தடுத்தாய். ஒரு பெண் குளத்தங்கரையில் குளிச்சுட்டு வெளியே வர்றா, அதை எப்படி அவர் பார்க்கிறார் அப்படின்னா, முகிலை கிழித்து வெளி கிளம்பும் ஓர் முழு மதி போல், முகிலை கிழித்து வானத்தை கிழித்து வெளி கிளம்பும் ஒரு முழு மதி போல், ஒரு முழு நிலவு போல் நனைந்திருக்கும் தன் துயிலினை பற்றி துறைக்கு வந்தாள் அப்படின்னு பெண்ணை ஒரு முழு நிலவுக்கு ஒப்பிட்டு சொல்கிறார். அது வர பாவேந்தருடைய பாடும் தமிழ் எப்படி இருந்தது அப்படின்னா, பெண்ணை வர்ணிக்கும் தமிழ் எப்படி இருந்தது, ஒரு எளிய நடையில் எல்லோருக்கும் புரியக்கூடிய ஒரு நடையில் இருந்தது என்பதற்கு சான்றாக அவர் பெண்ணை வந்து கொடியடையால் மின்னலடியால் அப்படியெல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, சிற்பம் பிரித்தெடுத்த சீனத்து பொம்மை களைக்காத சாத்துப்படி சிலையை போல் படிகத்தும் பதுமை போன்றால் கண்ணம் ஈர சந்தனத்து பலகை போல் குளிர்ந்திருக்கும் பழச்சுளையின் வாய்
வாய் வந்து பழச்சுளையின் வாய், இனிமை வாய்ந்த சொற்களை பேசக்கூடியவர். கண்ணம் கண்ணாடி கிண்ணம், வடிவத்தின் ஆதிக்கம், அச்சடித்த பதுமை, கூவ தெரியாத குயிலின் குஞ்சு, தாவா சிறுமான் மோவா அரும்பு அப்படின்றது மாதிரி சிப்பம் பிரித்திவித்து சீனத்து பொம்மையாம், கலைக்காத சாத்துப்படி சிலையை போல் படிகத்தும் பதுமை போன்றால் கண்ணம் ஈர சந்தனத்து பலகை போல் குளிர்ந்திருக்குமாம், பழச்சுளையின் வாய், கண்ணாடி கண்ணம், வடிவத்தின் ஆதிக்கம், அச்சடித்த பதுமை. இப்படி எளிய நடையில் இரண்டு இரண்டு சொற்களாக அவர் ஊமையையும் உருவகத்தையும் பயன்படுத்தி வாசகர்கள் வந்து ஈர்க்கும் கூடிய ஒரு உத்தியை கையாண்டவர்கள் கவிஞர். அது பாவேந்தர் நிறைய இந்த சமூகத்திற்கு கவிதைகளிலும் அவருடைய காவியங்களிலும் நிறைய ஓமையை பயன்படுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட பாவேந்தர் வந்து அவர் இன்னும் சொல்ல போனால் இன்னும் நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கவி பாவேந்தருடைய கவிதைகள்ல நாம் அச்சத்திற்கும் ஒரு நகைச்சுவை உணருக்கும் அவர் சொல்லியிருப்பார். ஒரு குரங்கு எப்படி தன் வாளை பாம்பு என்று நினைத்தது என்பதற்கு ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்லியிருப்பார். கிளையினீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பிளம்பாய் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ் பார்க்கும். தன் வாழையே பாம்போ என்று எண்ணிட்டு மேல மேல உச்சிக்கு போயிட்டு தன் வாழையை எப்படி பார்த்தது என்பதற்கு ஒரு நகைச்சுவையாக சொல்றார். கிளையினீர் பாம்பு தொங்க விழுதென்று குரங்கு தொட்டு விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல், விளக்கினை தொட்ட பிள்ளை ஐயோ சுற்றுச்சுன்னா பட்டுன்னு எடுக்கிறது போல, விளக்கினை தொட்ட பிள்ளை வெடுக்கென குதித்ததை போல் கிளைதோறும் குதித்து தாவி கீழுள்ள விழுதையெல்லாம் ஒளிப்பாம்பாய் எண்ணி எண்ணி உச்சி போய் தன் வாழ் பார்க்கும் அப்படின்னு குரங்கினுடைய ஒரு அச்சத்தை பாவேந்தர் வந்து ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறார். இப்படிதான் பாவேந்தர் வந்து தன்னுடைய காவியத்தில் வந்து தமிழுடைய உணர்வோடு சமூகத்தை புரட்டி போடும் சீர்திருத்த உணர்வை உணர்வையும் உவகையோடு தந்திருக்கிறார். ஓமையோடும் உவகையோடு ஒரு கழிப்புணர்ச்சியோடு அது வந்து படிப்பவர்க்கு ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய மீண்டும் மீண்டும் படிக்கத்துடன், அதனால தான் பாவேந்தர் கவிதைகள் வந்து பட்டி தொட்டிலும் மேடைகளிலோறும் அன்றைய கல்லூரி இளைஞர்கள் மேடைகளெல்லாம் மனனம் செய்து அதை வந்து மேடையில் வாசிக்கும் அளவு இன்றும் நாம் பாவேந்தர் கவிதைகளை மேடையில் கையாளாத பேச்சாளர்களே இல்லை என்று சொல்லலாம். அவ்வளவு தூரம் பாவேந்தருடைய கவிதைகள் எல்லா இடத்திற்கும் சென்று சேர்ந்திருக்கிறது என்றால் அவருடைய பழகு தமிழும் எளிய நடையும் அவர் கையாண்ட ஊமையுமே காரணம் என்பதற்கு ஒரு சான்று பாவேந்தரும் தமிழும் எப்படி இருக்கிறார்கள் என்பதற்கு, வெண்ணிலாவும் வானும் போல, வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர் வாழும் போலே வண்ணப்பூவும் மனமும் போலே மகரையாளும் இசையும் போலே கண்ணும் ஒளியும் போலே எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவா அப்படின்னு பாவேந்தர் சொல்றார். பாவேந்தரும் தமிழும் எப்படிப்பட்டது என்பதற்கு அவர் ஒரு சான்றாக சொல்கிறார். வெண்ணிலாவும் வானும் போலே, வெண்ணிலாவும் வானும் போலே வீரனும் கூர் வாழும் போல, வெண்ணிலாவும் வானத்தில் வெண்ணிலாவும் இருக்கும் வானும் இருக்கும் வீரனும் கூர்வாள், வீரன் என்றால் கூர்வாள் இருக்க வேண்டும், வீரனும் கூர்வாளும் போலே வண்ணப்பூவும் மனமும் போலே நல்ல பூவும் நறுமணம் போலே மகர யாழும் இசையும் போல, யாழ் என்றால் இசை ஒட்டி பிறந்திருக்கும், யாழும் இசையும் போலே கண்ணும் ஒளியும் போலே எனது கண்ணல் தமிழும் நானும் அல்லவா அப்படின்றார். எப்படின்னா எது எதை எதெல்லாம் ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதோ, வானையும் நிலவையும் பிரிக்க முடியாது, வீரனையும் பாலனையும் பிரிக்க முடியாது, மலரையும் மனத்தையும் பிரிக்க முடியாது, கண்ணையும் ஒளியையும் பிரிக்க முடியாது, அதே போல பாவேந்தரையும் தமிழையும் பிரிக்க முடியாது. அவ்வளவு தூரம் கண்ணல் தமிழும் பாவேந்தரும் ஒன்றாகவே அவர் வந்து உணர்ந்திருக்கிறார். இப்படிப்பட்ட பாவேந்தர் தமது கவிதையின் வழியாக சமூகத்தை சமூகத்தில் மூட நம்பிக்கை சலக்குகளால் புரண்டு போயிருந்த சமூகத்தை புரட்டி போட்ட நெம்புகள் தந்தை பெரியார் என்றால் தந்தை பெரியாரினுடைய மாணவனாக அவருடைய வழிவந்தவராக பாவேந்தர் திகழ்கிறார். பாவேந்தருடைய கவிதைகளில்
இந்த ஊமை திறன் என்பது வாசகர்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு கவித்துவம் படைத்த படைப்பாக திகழ்கிறது. அப்படிப்பட்ட பாவேந்தரனுடைய பாடல்களில் கவிதைகள் காவியங்கள் நாடகங்களில் அவர் ஊமை என்பது எல்லோருக்கும் கைவரப்பட்ட ஒரு புத்தி முறை. அத்தகைய புத்தியை பாவேந்தர் கையாண்டிருக்கிறார். பாவேந்தருடைய பாடல்களிலும் கவிதைகளிலும் இந்த ஊமை திறனை பேசுவதற்கும் உங்களோடு என்னுடைய கருத்தை பகிர்ந்து கொள்வதற்கும் நல் வாய்ப்பாக இந்த பொழிவை நான் நினைக்கிறேன். அப்படி இவ்வாய்ப்பை நல்கியமைக்காக பேராசிரியர் நான் சுப்புரெட்டியார் அவர்களுடைய இந்த அறக்கட்டளை குழுவினருக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.